ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் லேர்னிங்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சிக்கன் 65. சிக்கன் 65 எப்படி சமைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கிடையாதுங்க. சிக்கன் 65 பற்றி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் 65 அப்படின்னு பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய ஃபன்னியான ஸ்டோரிஸ்லாம் நிறைய இருக்குது. அதை பற்றி என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 65 ஸ்மால் பீசஸாக வந்து சிக்கனை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் வந்து சிக்கன் 65 அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, 65 கைண்ட் ஆஃப் சில்லியும் பெப்பரும் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா, 65 டேஸ் வந்து ஓல்டான சிக்கனை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த பேர் வந்துச்சு இப்படின்லாம் வந்து இந்த மாதிரியான ஃபன்னியான ஸ்டோரிஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இதுக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாமா? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு போர் நடக்குது. அந்த போர் நடக்கும்போது புகாரி அப்படிங்கிறவர் நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு நல்ல டேஸ்டான ஒரு நான்வெஜ் ஃபுட்டு, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக ரெடியாகக்கூடிய ஒரு ஃபுட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நினச்சி மேக் பண்ண ஒரு ஃபுட்டு தான் வந்து சிக்கன் 65 அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷு. இது வந்து 1965 வந்து கண்டுபிடிச்சதுனால இதுக்கு வந்து சிக்கன் 65 அப்படின்னு நேம் பண்ணுறாங்க. இந்த டிஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்கே அப்படின்னா, புகாரி ஹோட்டலில் தான். இந்த புகாரி அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தா, சென்னையில் ஒரு ஃபேமஸான செஃப்மா, செஃப் ஏஎம் புகாரி இவங்க பேர். 1919 தூர்தர்ஷனில் கண்டக்ட் பண்ண ஒரு குவிஸ் ப்ரோக்ராம், கான் பனேகார் குரோட்பதி அப்படிங்கிற ப்ரோக்ராமில், த ஆரிஜின் ஆஃப் சிக்கன் 65 அப்படிங்கிற க்வெஸ்சின் வந்து இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயமாக எனக்கு தெரிஞ்சிச்சு. சிக்கன் 65னுடைய பாப்புலாரிட்டியை பார்த்த புகாரி, சிக்கன் 78, சிக்கன் 82, சிக்கன் 90 அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ரெஸ்பெக்டிவ் இயர்ஸை வச்சு நிறையா டிஷ்ஷஸ் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காரு. பட் இதெல்லாம் வந்து சிக்கன் 65 அளவு சக்ஸஸ் அண்ட் பாப்புலாரிட்டி ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புகாரி ஹோட்டலுக்கு போய் யாரெல்லாம் சிக்கன் 65 சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்ருக்கீங்களான்னு இல்லைங்க, டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை கேட்டுட்டு புகாரி ஹோட்டலுக்கு போய் சிக்கன் 65 சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீக்